எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களுடைய நிலத்தையே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், எங்கள் நிலத்தில் கேவரு பயிர் போட்டிருக்கோம். கேவரு, அது கிழங்கு. இது சும்மா நாங்கள் சாம்பிளுக்காக நட்டுட்டோம், நல்லா வந்துச்சு. பாருங்கள், கேவரு நாத்துட்ருக்கோம். இதுதான் நல்லா வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வைட் ஆங்கிள் வியூவா காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் செடி வெயிலுக்காக அப்படியே வாடி போயிருக்குது. இது வந்து கொளிஞ்சி பழம். இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா, எங்கள் மாடு பிடிச்சிட்டு வரதுக்காக போயிட்டுருக்கேன். இது பாருங்கள், கொள் அறுவடை செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ எங்கே போய் மாடு பிடிக்கணும். பாருங்கள், மாங்காய் செடி, மேங்கோ ட்ரீஸ். இங்கே பாருங்கள், வெயில் செம்மையாக போடுது. வச்சு செய்யுது வேறு வெயில். எங்களை இப்போ இப்போ தான் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சதுக்கே பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்குது. இப்போ தான் ஓட்டி விட்டோம் நிலத்தை, ரொட்டி வெட்டரில். பாருங்கள், சுத்தமாக மொட்டைக்கடை மாதிரி இருக்குது. மழை பெய்யுது, நல்லா தான் பெஞ்சிட்ருக்கு, எந்த குறையும் இல்லை. அப்பயும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டு மாடு எங்களுது, நாட்டு கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாடு தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். இப்போ அந்த மாடு தான் பிடிச்சிட்டு வர போய்க்கிறேன். பால் வந்து நாட்டு மாடு எப்படி இருக்கும் அதே மாதிரி நண்பாக இருக்கும். நாட்டு நாட்டு கிராஸ்னால் அது ஒன்றும் பேச இதெல்லாம் இல்லை. நல்ல மாடு தான், ஏர்பூட்டி ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம். படுத்துட்ருக்கு தண்ணி தாக்கம் போல், படுத்துட்ருக்குங்க ரெண்டு மாடும். இங்கே பாருங்கள், அந்த மாடுங்க தான். இதுதான் கீழே பேர் சுமதி, அது பேர் அஞ்சலா. எங்கள் மாடுங்க, எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி மாடு. சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அவ்வளோதான் மாடு பிடிச்சுமே எங்கள் வீட்டில் கட்டணும். பாய்.